தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் வெற்றிவேல் அவருடைய சீதி ஏற்பாட்டிலே லட்சக்கணக்கான முருக பக்தர்களுக்கு அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருக்குறமன்றம் கோயிலுக்கு சென்று அங்கே வழிபடுகிற பால்குடம் எடுத்து செல்கிற தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்குமே இனிப்பு பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் புளியோதரை பொங்கலும் லெமன் பொங்கலும் வழங்கி இன்று காலையிலே தொடங்கி நாள் முழுவதாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய மேலான ஆசீர்வாதத்தோடும் வாழ்த்துக்களோடும் இந்த நல்ல அன்னதான திட்டத்தை இன்றைக்கு வைகாசி விசாக திருநாளிலே இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அம்மா பேரவின் சார்பில் தம்பி அருமை சகோதரர் மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் இந்த கழகத்தின் மூத்தவர் அண்ணன் சாலமித்தவர்களும் அண்ணன் மகாலிங்கம் அவர்களும் தம்பி ஆர்யா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் இந்த பணியை நல்ல பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதாவது திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய கர்நாடகாவில் மேகதாது ஒப்பந்தம் திரும்ப மீண்டும் அதை எடுப்பது சிவகுமார் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த காவேரி நீர் பிரச்சனை என்பது அது சாதாரண பிரச்சனை இல்லை, அது மக்களுடைய உயிர் பிரச்சனை. ஏறத்தால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்களுக்கு மேலே அது குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயங்களுக்கு டெல்டா மாவட்டத்திலே நெற்களஞ்சியமாக இருக்கிற டெல்டா மாவட்டத்திற்கு உயிர் ஆதாரமாகவும் நம்முடைய காவேரி நீர் இருக்கிறது. அதில் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அவர்கள் முயற்சி செய்தால் கூட அம்மாவின் அரசிலே அண்ணன் எடப்பாடியின் அரசிலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அம்மாவர்கள் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி உரிய நம்முடைய நீர் பங்கீடை பெற்றுத்தந்த வரலாறும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நமக்கு ஒரு காவிரியிலே 40-50 ஆண்டு கால பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டது. அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் நடுவர் மன்ற தீர்ப்பினை அரசுதலிலே வெளியிடுகிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வரலாற்றிலே பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. ஆகவே காவேரியுடைய உரிமை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியோட அரசு இருக்கிற போது 100% காப்பாற்றப்பட்டு அதற்காக காவேரி தந்த கலை சேர்வை என்று காவேரி தாய் என்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அங்கே பாராட்டியதை இந்த நாடே நன்றாக அறியும். அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்து காவேரி காப்பாளர் என்று நாடே அழைத்தது விவசாயிகள் இதயத்திலே வைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அதை அக்கறை இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா இதுவரை முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்கவில்லை. நீர்வளத்துறை அமைச்சரும் அது குறித்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்காமல் பார்த்து கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொல்வது இது தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை, இது தமிழகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை. ஆகவே அதற்கு இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த சிறப்பு உண்டு. உரிமையை பெற்றுத்தந்ததும் மீட்டு தந்ததும் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி காவேரி மீட்டு தந்த காவேரி தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதுக்கு தஞ்சை தலைமையில் பாராட்டு விழா நடத்தினார்கள். ஆகவே இதையெல்லாம் வைத்து நாம் பார்க்கிற போது காங்கிரஸ் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கிற போதே இவர் முக ஸ்டாலின் முதலமைச்சர் அங்கே பதவியேற்புள்ளாலே கலந்து கொண்டது அப்போதே உரிமையை விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டாரோ என்ற நிலையில் இருக்கிறது. துணை முதல்வர் சிவகுமார் இவ்வளவு ஆயத்தரமாக அவங்க மக்களுக்காக பேசுகிற போது நம்முடைய தமிழ் மக்களுக்காக பேசுவதற்கு நாதி இல்லையோ என்கிற அச்சமும் கவலையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மேகதாதை கட்ட விடமாட்டோம் என்பதிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்
தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார். அவர் போனது சுற்றுலா போயிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பவுண்டேஷனும் அங்க போட்ட அந்த பவுண்டேஷனுடைய அந்த விலாசமும் ஒரே மாதிரியா இருக்கிறதாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஏமாற்று வேலை சுற்றுலா என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஏற்கனவே இந்த மக்களிடத்தில் எச்சரிக்கையாக அறிக்கை வெளியிட்டார்கள். அவர் சொன்னதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு.